பூத்து இருக்குது அதை பார்க்குறதுக்காக இன்வைட் பண்ணியிருக்கா இப்போது அந்த இடத்துல ராஜா வந்திருக்கார் ஸோ ராஜா பரிவ்ராஜிகா தேவி மாளவிகா அண்ட் மற்ற பரிஜனங்கள் எல்லாரும் இருக்கா விதூஷகனும் இருக்கா இங்கே அப்போ தேவி வந்து ஏஷதே அஸ்மாபி தருணீஜன சகாயசிய அசோகா சங்கேத கிரகம் சங்கல்பிதான்னு தேவி சொல்கிறா ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அந்த ப்ர பரிவிராஜிகா வந்து அபிமத சித்தி ரஸ்து எல்லாரும் வணக்கம் சொல்றச்சே உனக்கு விருப்பமான விஷயம் ஆனது அஹ் ஆனது உனக்கு சித்தி அடையட்டும் அப்படின்னு விட்டு பரிவராஜிகா சொல்லி முடிக்கிறா அப்போ தேவி வந்து தோ உனக்கு முன்னாடி தருணீஜன சகாயசிய பெண்களுக்கெல்லாம் வந்து ஆஹ் ச பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர் நீ உங்களுக்கு வந்து இந்த அசோக மரத்தை வந்து நான் சங்கேத கிரகமா உங்களுக்கு கல்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் பாயிண்ட்டா உனக்கு கல்பிச்சிருக்கேன்னு அவன் வந்து ஒரு டீஸ் பண்ற மாதிரி சிரிப்போட சொல்றா அப்போ விதூஷகன் போகோ ஆராதித்தோ வசி சாதாரணம் அல்ல உனக்கு வந்து ஆராதனையே பண்ணிட்டா வெறும் ஒரு சுகிதகா மாத்திரம் இல்லாத உனக்கு வந்து ஒரு பூஜையே நடக்கா நடக்கிறதுங்க அப்படின்னு சொல்லி விதூஷகன் முடிச்ச உடனே ராஜா ஆரம்பிக்கிறார் ராஜா சம் வீடம் அசோகம் அமித பரிக்கிராமன் நாயம் தேவியா பாஜனத்வம் நேயா சத்காரணாம் புரிஞ்சதுனால அவர் வந்து அஹ் கொஞ்சம் வெக்கப்பட்டு அப்படி சுத்தி வரார் அந்த மரத்தை பார்த்து சுத்தி வரார் வந்துட்டு அந்த மரத்தினுடைய அழகை பார்த்துட்டு சொல்றார் அந்த அந்த பூத்து அஹ் அழகு அதை சொல்லிட்டு சொல்ற இப்போ முதல்ல வந்து இந்த இந்த அசோக மரம் என்னன்னா மது மாசத்தினுடைய ஒரு ஆணையை மீறிடுத்து அதை வந்து பொருட்படுத்தல்ல ச அவக்யா யஹா அசோகா எந்த ஒரு அசோக மரமானது ஸ்ரீ நியோகே மதுமாசம் அதாவது வசந்த ரித்து அந்த வசந்த ரித்துவினுடைய அழகு அப்படிங்கிற ஒரு நியோகம் ஆணை இருக்கே அந்த ஆணையில் சாவக்யா ஒரு அவஜான திரஸ்காரம் அதை வந்து ரொம்ப பொருட்படுத்தாமல் அது பேரில் ஒரு ஒரு இக்னோர் பண்ணிடுத்து ஜென்ரலி மது மாதம் வந்துருத்து வசந்த ருத்துவம் வந்துடுத்துன்னா உடனே வந்து எல்லா மரங்களும் புஷ்பிக்கணுங்கிறது ஒரு ஆணை அது வந்து இட் இஸ் லைக் அந்த வசந்த ருத்துவம் வந்து ஆணையிடுற மாதிரியும் எல்லா மரங்கள் பூக்குற மாதிரியும் அது அப்போ இந்த மரம் மாத்திரம் என்ன பண்ணித்து இந்த அசோக மரம் தபனி அசோகம் அது வந்து அந்த ஆணைய மீறிடுத்து அதை வந்து ஒப்பு கொள்ளாமல் அது பேர்ல ஒரு அவஜ்யா அவஜ்யான உபேக்ஷா அந்த ஆணையை உபேக்ஷா பண்ணி எடுத்து இந்த அசோக மரம் ஆனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணித்துன்னா தொத் பிரயத்னே அப்படின்னு தேவி தாரிணிய பத்தி சொல்றாரு உன்னுடைய பிரயத்தனத்தில் இந்த மரமானது என்ன பண்ணித்துன்னா ஆதரம் சம்சதி ஒரு கவனம் உன்னோட பிரயத்னம் உன்னோட எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கறது இந்த அசோக மரம் அதனால புஷ்பைகி ஆதரம் சம்சதி தன்னுடைய புஷ்பங்களினால் இந்த மரமானது தொத் பிரயத்னே உன்னுடைய முயற்சியில் ஆதரம் சம்சதி தன்னுடைய ஒரு மரியாதையை கூறுகிறது அந்த இடத்துல வந்து ஷம்சத்தின்னு மரம் சொல்லாது அது லக்ஷணையா நம்ம வந்து சூச்சிக்கிறதுன்னு எடுத்துக்கிறோம் சூச்சயதி ஆதரம் சூச்சயதி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேயா அதனால இப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த மரம் பூத்துருக்கிறச்சே அதுக்கு உண்டான ஒரு சத்காரம் இப்போ இந்த தாரிணி பண்றதுக்காக தானே எல்லாரும் வந்திருக்கா ராஜாவையும் கூப்பிட்டுருக்கா அதனால இந்த மாதிரி நீ பண்ணக்கூடிய சத்காரம் பூஜைகளுக்கு இந்த மரமானது சரியான பாத்திரம்தான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறார் சொல்ற விதம் எப்படின்னா ஃபர் ஆரம்பிக்கிறச்சே அவர் வந்து தேவ்யாக சத்கார ஈதானாம் சத்காரானாம் அசோகா பாஜனத்துவம் நேயா இ பாஜனத்துவம் ந நேயா இது ந ரெண்டு நெகட்டிவ் இருக்கு அதனால பாஜனத்துவம் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த அசோக மரமானது உன்னுடைய ஒரு பூஜா விதிக்கு இந்த மாதிரி நீ பண்ணக்கூடிய ஒரு மரியாதைகளுக்கு பாத்திரம் இல்லைன்னு இல்லை அது பாத்திரம்தான் ஏனென்றால் எந்த ஒரு மது மாசத்தினுடைய ஆணையில் அது வந்து ஒரு ஒரு உபேட்சை பண்ணிட்டோ உன்னுடைய பிரயத்தனத்துல வந்து ஒரு ஆதரவு காமிச்சு அது புஷ்பத்தை காமிச்சதோ இல்லையோ அதனால அந்த அசோக மரமானது அதுக்கு நீ பண்ண வேண்டியதுதான் இந்த மாதிரி ஒரு சத்காரங்கள் பூஜையும் இது விசேஷ பூஜை நீ பண்றதுங்கிறது நியாயம்தான் அப்படின்னு சொல்றார் ராஜா அதை சுத்தி வந்து பார்த்துட்டு சொல்ற ரைட்டா சோ தேவியாக ஈதிரானாம் சத்காரானாம் தேவ்யாக இதுஷானாம் சத்காரானாம் தேவி தாரிணியினுடைய பட்ட இந்த மாதிரி ஒரு ஆதரவு சம்மானம் இதெல்லாம் பண்ணி ஒரு பூஜை பண்றாளோ இல்லையோ அப்படி இப்படி இருக்கக்கூடிய சத்காரானாம் பூஜைகளுக்கு அல்லது மரியாதைகளுக்கு அயம் அசோகா இந்த அசோக மரமானது ந நேயா இது ந பாஜனத்துவம் ந நேயா பாத்திரமாக இல்லை என்பது இல்லை பாஜனத்துவம் நனேயானா பாத்திரமாக இருக்கும் தன்மையை அடைவது அதுக்கு பதில் பாஜனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அசோகா பாஜனம் டைரெக்டாக நம்ம வந்து புல்லிங்கத்தையும் நப்புன்சகலிங்கத்திலையும் சமமான சமான விபக்திகமாக யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ அசோக மரமானது தேவியினுடைய சத்காரங்களுக்கு ஒரு பாஜனம் தான் பாஜனம் இல்லை என்பது இல்லை ஏனென்றால் எந்த ஒரு அசோக மரமானது யகா மாதவஸ்ரீ நியோகே வசந்த ருத்துவனுடைய அழகு என்ற ஒரு ஆணையில் என்ன உடனே வந்திருக்கணும் புஷ்பங்கள் பூத்து இருக்கணும் ஆனால் அந்த சமயத்துல என்ன ஆயிடுத்து அந்த மதுமாசத்தினுடைய ஆக்ஞியாயம் சாவஜகா சோபேக்ஷகா ஒரு உபேக்ஷாவுடன் கூடினதாக இருக்கு அல்லது ச திரஸ்காரகா அதே தொத் பிரயத்னே உன்னுடைய பிரயத்தனத்துல ஒரு ஆதரவு காமிச்சதோ இல்லையோ புஷ்பத்தை உடனே நீ வந்து தொத் பிரயத்னமுங்கிறது மாளவிகா மூலியமாக செய்யப்பட்ட அந்த தோகதம்ங்கிற ஒரு பிரயத்தனத்தினால இது உடனே புஷ்பத்தை பூத்துது அதுல உன்னோட எஃபர்ட்டுக்கு தான் இங்க முக்கியத்துவமே தவிர வசந்த ருத்து வந்துருத்தேன்னு ஆணையம் ஒதுக்கிடுத்து அப்படின்னு இது இது ஆக்சுவலி லைனுக்கு செகண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சத்காரங்களுக்கு பாஜனமா இருக்கு அப்படின்னா உன் பிரயத்னத்துக்கு அத ஆதரவு கொடுத்து புஷ்பத்தை கொடுத்ததோ இல்லையோ வசந்த ரித்து வந்துருத்தோன்னுட்டும் புஷ்பம் கட்டலையே அந்த மரம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றார் அந்த ஸ்டேட்மென்ட் சரியா நாயம் தேவ்யா பாஜனत्वம் நனேயஹ சத்காராணாமீத்ரஷானமஷோகஹ யஸ்ஸாவஜ்ஞோ மாதவஸ்ரீ நயோகே পুষ্পேஷ சம்சதி ஆதரம் துத்ரயத்னி இதுஷகஹ போஹ விஸ்ரब्தோabhutவா சம் யவனவதி யவனவதி வில யவனவதி இமாம்

நீ இருக்கக்கூடிய இவளை பார் அப்போ உடனே தேவிக்கு வந்து இந்த இயர் ஸ்பீக் அப் இல்லையா உடனே அவளுக்கு வந்து என்னடா அது அப்படின்னு அவளுக்கு எவ்வளவு எவ்வளவத்திங்கிற டைரக்டா மாளவிகாவை பாருன்னு விதூஷகன்னு சொல்றான்னு யார அப்படின்னு கேக்குறா

அதே மலர்ந்து இருக்கிறச்சி அந்த புஷ்பத்துக்கு ஒரு அழகு இருக்குது அதனால தான் எப்போ ஒரு அழகு இருந்தாலும் எவ்வனத்தில் வந்து ஒரு ருச்சி வேற எவ்வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகுங்கிறது வேறு அதனால எல் எந்த எதெல்லாம் பார்க்கறதுக்கு அதனுடைய ஒரு ஒரு பீக் ஆஃப் பியூட்டியில் இருக்கோ அதுக்கு வந்து எவ்வனம்னு சொல்லுவோம் அந்த ஒரு ஆட்டி ஐ ஐடியாவில் விதூஷகன் வந்து சொல்கிறார் எவ்வளவை தீம்னுட்டோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தப்பனிய அசோகசிய குசுமசோபாம் புஷ்பத்தினுடைய அழகை பாருங்கிறேன்

அந்த சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ரொம்ப பிடிச்ச ஒரு இது கஷ்டகளும் வியோகஹான்னு இங்கே போட்டிருக்காரு அதை விட இன்னொரு ரீடிங் வந்து சந்நிதி விப்ரயோகான்னு ஒரு ரீடிங் இருக்கு அது நன்னா இருக்கு ஏன்னா சந்நிதி விப்ரயோகா சந்நிதி வியோகாங்கிறச்சி பக்கத்திலேயே இருந்துண்டு விலகி இருக்கிறதுங்கிறது இருக்கு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம் கஷ்டகா அதாவது இப்போ கை கெட்டுற தூரத்தில் இரு கை கெட்டினது வாய் கெட்டலைங்க போமோ இல்லையோ அந்த மாதிரி கஷ்டகாக்கலு சந்நிதி விப்ரயோகா பக்கத்துலையே இருந்தாலும் மாளவிகா வந்து பக்கத்தில் தான் இருக்கா ஆனால் விசிறப்தமாக இவரால் பார்க்க முடியல ஏன்னா நடுவில் தாரிணி இருக்காளோ இல்லையோ அவளுக்கும் ஒரு சம்மானம் கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அவள் இருக்கிறச்சு இவர் டைரக்டாக மாளவிகாவை பார்த்தான்னா அது வந்து கொஞ்சம் இது சரியில்லை நாட் அ நைஸ் ஆட்டிடியூட் அதனால ராஜா வந்து இந்த நாயக்கன் இல்லையா அனுகூலன் வேற இவருக்கும் ஒரு ஒரு ஆசையா இருக்கணும் அதே சமயத்துல இவள எனக்கு பிடிக்கல தாரிணியை ஒதுக்க முடியாது இந்த சமயத்துல உம் அதனால கஷ்டம் கலு சந்நிதி விப்ரயோகாங்கிறார் அதுக்கப்புறம் ஆஹ் சொல்லு இந்த ராஜா வந்து அக்னி வந்து அனுகூலனா தான் சொல்றாள் அதாவது தட்சிணந்தான் அனுகூலம்னா நான் வந்து நாயக்கனா நான் சொல்லல

ரெண்டு பேரும் என்னுடைய சுச்சுவேஷன் எப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஆசை இருக்கு அக்னிமித்ரனுக்கும் மாளவிகா பேரில் ஆசை இருக்கு நம்ம மூணாவது ஆக்ட்ல பார்த்துட்டோம் அதை அதே ஆர் ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ராஜா வந்து மாளவிகா பேரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மாளவிகாவுக்கும் ராஜா பேர்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது தேர்ட் ஆக்ட்ல ரொம்பவே கிளியரா நமக்கு தெரிஞ்சது அதனால அவளும் வந்து இ ஆசையோட இருக்காங்கிறது ராஜாவுக்கும் அந்த விஷயம் இப்ப தெரியும் ரைட்டா சோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கொருத்தர் சேரணுங்கிற ஒரு விருப்பத்தோட இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு உபமானம் எப்படி கொடுக்கறாருன்னா அஹம் ரதாங்கநாமா இவ ரதாங்க நாமானா ரதாங்கங்கிறது சக்கரம் சக்கரத்தோட ரதத்தினுடைய ஒரு அங்கம்ங்கிறது சக்கரம் அந்த சக்கரத்தை பேர்ல வைத்துன்னு வச்சின்னு இருக்கிற ஒரு பக்ஷி அது சக்கரவாக்க பக்ஷி சோ இந்த சக்கரவாக்க பக்ஷி எப்படின்னா ராத்திரி நேரத்துல அதுக்கு வந்து கண் தெரியாதாம் கார்த்தலாம் சேர்ந்து இருக்கும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கும் பிரியையோட இந்த ரெண்டு சக்கரவாக பக்ஷி மிதுனம் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு அன்யோன்யமா இருக்கக்கூடிய மிதுனங்கள் அப்படி பொழுது சாயிருச்சு அதுகளுக்கு கண்ணு தெரியாதான் பக்கத்துலயே இருந்தா கூட ஒரு தாமரை போல இந்த பக்கம் பிரியன் அந்த பக்கம் பிரியை அப்படி இல்லாட்டா கூட சேர்ந்து பக்கத்துல பக்கத்துல இருந்தா கூட எங்கேயோ விட்டு போயிடுதே பிரிஞ்சு போயிடுதேன்னு நினைச்சுட்டு கத்திட்டு இருக்குமா ஏன்னா அதை ரெண்டுத்தையும் தடுக்கிறது சேரா சேர விடாம தடுக்கிறது எதுன்னா இரவு நேரம் இரவு நேரத்துல கண் தெரியாதுங்கிறது கவி சமயம் கவிகளுடைய உலகத்துல ஒத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அகம் ரதாங்கனாமா இவ நான் ஒரு புருஷ் அந்த சக்கரவாக்க பக்ஷிய போல நான் இருக்கேன் அவ எப்படி இருக்கான்னா மே பிரியா என்னுடைய பிரியை சகச்சரி இவ அந்த சக்கரவாக்க பக்ஷியினுடைய ஒரு சகச்சரி காமுகி அல்லது நாயிகா மாதிரி இருக்காவ இங்க நடுவுல ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பர்க்கம் ஏற்படுவதற்கு அனனுக்ஞாத்த சம்பர்க்கா அனுக்ஞாத்தம்னு பர்மிஷன் கொடுக்கப்பட்டது சம்பர்க்கம் ஏற்படுவதற்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது இங்க அனனுக்ஞாத்திருச்சு அனுமதி இல்லாமல் இருக்கக்கூடியது அனும சம்பர்க்காய அனுமதி எத்தனை வித்தியதே அது அனு அனனு சம்பர்க்கா ரெண்டு பேரும் சேருவதற்கு ஒரு அனுமதி இல்லாத இருக்கக்கூடிய ரஜினி இவ நமக்கு எங்க ரெண்டு பேருக்குமே நவு எங்க ரெண்டு பேருக்கும் ரஜினி இவ இரவு நேரம் போல தாரிணி இருக்க தாரிணி இருக்கிறதுனால ஒரு மரியாதையை கொண்டு அவளாலையும் என்ன ஒரு கவலை இல்லாத பார்க்க முடியல என்னாலையும் அவளை கவலை இல்லாத பார்க்க முடியல சேரவும் முடியல அதுதானே இங்க அவ பர்மிஷன் கொடுத்தாதான் இவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது முடியும் அஹம் அகம் ரசாங்க பிரியா சகசரிவமே அனனு சம்பர்க்கா தாரிணி ரஜினி நௌ இது எல்லாமே உபமாதான் இந்த சக்கரவாக்க பக்ஷியை வந்து எக்ஸாம்பிளா சொல்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அந்த இதுல கூட வருமே ஆமந்திரயஸ்வ சகசரம் உபஸ்திதா ரஜினி இதுலயும் சாக்குந்தளத்துலயும் இதே ஐடியாவை சொல்லுவார் அங்க ஆமந்திரயஸ்வ பிரியா சகசரம் அவனுக்கு விடை கொடுத்துரும் சகுந்தலாவும் இவனும் துஷியந்தரும் மீட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல கௌதமி வந்து ஐயோ உடம்பு சரியில்லையே குழந்தைக்கு அவளுக்கு ஏதாவது கொண்டு வந்து தரணும்னு வருவோம் அப்போ வந்து இந்த அனசூயாவும் பிரியம்பதாவும் சொல்லுவா அவந்திரச பிரியசக சகஜரம் வது பெண்ணே பக்ஷி இப்ப நீ வந்து இப்போ விடை கொடுத்துரும் இப்பவே ஏன்னா ரஜினி ஆகத்தான் விடுவான் உங்களை ரெண்டு பேரையும் பிரிக்க வைக்கிறதுக்கு

தேவா அமாத்தியோ விஜாபயதி நூர்வம் அங்க நிறைய கட்டாயிருக்குங்க வேற டெக்ஸ்ட் பண்ண எடுக்கிறேன் ஒரு நிமிஷம்

கதையெல்லாம் என்ன நடந்தது எப்படி மாளவிகா அலச ஷரீரே கரெக்ட் எனக்கு ஒன்னும் வித்தியாசம் தெரியல ரெண்டுத்துக்கும் மீனிங் சொல்லிடுறேன் பரவாயில்ல சோ இப்போ வந்து இந்த கஞ்சுக்கி உள்ள நுழையறதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ நமக்கு வந்து எல்லா விஷயமும் ஒரு கன்குளூஷனுக்கு வரப்போறது எப்படி மாளவிகா இங்க வந்தா அடுத்தது இந்த பரிவராஜிகா இருக்காலே ஷி ஆல்சோ ஹேஸ் அ ரோல் டு ப்ளே ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கேரக்டர் நடுவில் வந்து சும்மா அங்கே ஜட்ஜுக்கு வந்தா அதுக்கப்புறம் இங்கே வந்து அபிமத சித்திரஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்தாங்கிறதுக்கு மாத்திரம் இல்லை அவளுக்கும் ஒரு ரோல் இருக்குது இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு அதனால் அவளோட கனெக்ஷனும் இப்போ தெரிய போறது இப்போ எப்படி இவள் வந்து ஒரு ராஜகுமாரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ வெளில வரப்போறது ஸோ கஞ்சுக்கி உள்ள நுழைஞ்சு சொல்றார் விஜயதாம் தேவகா தேவ அமாத்யோ விக்ஞாபயதி மினிஸ்டர் வந்து இப்போ உங்களுக்கு தெரிவிக்கிறார் என்னன்னு ஓபன் கோட்ஸ் விஷய உபாயனே ஐதர் விஷய உபாயனே இல்ல அந்த இடத்துல நடுவுல விதர்பராஜ உபாயனேன்னு ஒன்று இருக்கு விதர்ப விஷய உபாயனேவா இருக்கலாம் அதுதான் இங்க கட்டாயிருக்கலாம் விதர்ப விஷயங்கிறச்சி விதர்ப தேசம் விஷயகான தேசம் சோ அந்த தேச விசேஷத்தினுடைய ஒரு உபாயனம் கிஃப்டா இங்கே வந்து ரெண்டு கலைஞர்கள் வந்திருக்கா கலைப்பெண்கள் ஸோ ஷில்பதாரிகே ஷில்பி தாரிகே இரண்டு ஷில்பிதாரிகே கலைஞர் கலைப்பெண்கள் இரண்டு பேர் மார்க பரிசிரமாவது வழியில இருக்கக்கூடிய ஒரு அலைச்சல் வழியில வந்திருக்காவா விதர் பிரதேசத்திலிருந்து அவ வந்து கிஃப்டா உனக்கு வந்து அனுப்பிச்சிருக்கா உனக்கு அந்த ரெண்டு பெண்களும் ரொம்ப ஒரு வழி பரிசிரமத்தினால ஃபட்டீக்னால அலகு ஷரீரேனா ரொம்ப அப்படியே உடம்பு வந்து ஹெவியா இருக்கு அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாங்கிறதுக்காக அல்லது அலச ஷரீரேன்னு ஒரு ஆலசியம் ரொம்ப லேசியா இருந்தது இல்லைன்னா ஃபட்டிக்டு அதனால அவளுக்கு டயர்டா இருந்ததுனால இதே பூர்வம் நான் பிரவேசித்தேன் அதனால் முன்னாடி உனக்கு காண்பிக்கல முன்னாடி சம்பிரத்தி இப்பொழுது தேவ உபஸ்தான யோக்கியே தேவன் அதாவது ராஜாவ உபஸ்தான போற்றுவதற்கு யோகியமாக ஆகிவிட்டார்கள் இன்னும் இருக்கா அதனால உங்களுக்கு வந்து வணக்கம் கூறுறதுக்கு அவ ரெடி ஆயிட்டா தது ஆக்னியாம் தேவகா ஆக்னியாம் தாத்தும் அரகதி நீங்க ஆணையிடுங்கோ அப்படின்னுட்டு அமாத்தியகா விஜாபியத்தி மந்திரி தெரிவிக்கிறார் சரியா புரியறது இல்லையா இந்த வித்பதேசத்திலேருந்து ரெண்டு பெண்கள் வந்திருக்கா அந்த ரெண்டு பெண்களும் வந்து பெண்கள் கிங் அவ வந்து ரெண்டு நாளா வந்து கொஞ்சம் டயர்டா இருந்தாங்கிறதுனால இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கல இப்போ உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு யோக்கியமுடையவர்களாக இருக்கா அதனால வந்து நீங்க தான் ஆன இடம் ஆ ராஜா ராஜா அவளோ உள்ள அனுப்பு அப்படி இருக்கணும் தேவ நீங்க என்ன ஆன இடறே அப்படின்னு வெள்ள போயிட்டு அவர்களோட புனியே இருக்கணும் தாபியம் சிரஷ்ய திருப்பியும் உள்ள நுழைஞ்சு இதோ இவத்திய ரெண்டு பேரும் உள்ள வாங்கோ அபூர்வம் ராஜகுலம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லை இந்த ராஜகுலத்தை ஆனா உள்ள நுழையர்ச்சியே என் மனசு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில இடங்கள்லாம் நமக்கு போன உடனேயே என்னமோ நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல என்னமோ பண்ணும் நம்மள தெரியாது இட் இஸ் சம் சம்திங் இன் தி ஏர் ஆர் ஏதோ நமக்கு பூர்வ ஒரு சம்பந்தம் சம்ம கெட்ட சம்பந்தங்களாக இருக்கலாம் இல்லை நல்ல சம்பந்தங்களாக இருக்கலாம் அதனால வரக்கூடிய ஒரு ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்டாக ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்கை ஸோ இங்கே வந்து ஈவெந்தோ இந்த ராஜகுலம் வந்து ஒரு அபூர்வம் இமம் ராஜகுலம் பிரவிசந்தியாக நுழைகின்ற மே என்னுடைய ஹிருதயம் மனதானது பிரசீதத்தையும் ரொம்ப சந்தோஷம் அடையிறது

ஒரு இருக்கோ அது வந்து பின்னாடி வரக்கூடிய சுகத்தையோ துக்கத்தையோ கூறுகிறது அப்படின்னு சொல்றது இல்லையா உலகத்துல அப்படி இருக்கலாம் சோ நம்ம வந்து சுகத்தை தான் இப்போ எதிர்பார்க்க போறோமோ என்னமோ அதனால மனசு ஏற்கனவே வரப்போற சுகத் ஏத்த மாதிரி இப்போ ஹிருதயமானது ஒரு அந்த ஒப்ப நிலையில் இருக்கிறதோ என்னமோ அப்படின்னு அவர் இல்லையா புரிய அஸ்திகளு லோகப்பிரவாதா உலகத்துல இப்படி சொல்லிக்கிறாளோ இல்லையோ உலகத்துலங்கிறச்சு உலகத்துல இருக்கக்கூடிய நடுவுல இப்படி எல்லாம் பேசிக்கிறாளோ இல்லையோ என்ன ஆகாமி சுகம் துக்கம் வா வருகின்ற சுகமோ துக்கமோ ஹிருதய சமவஸ்தா ஹிருதயத்திற்கு ஒப்ப இருக்கும் அவஸ்தை அந்த நிலைமை இருக்கு அந்த நிலைமையானது சொல்லிடுறது வந்து துக்கப்படுறதுன்னா வரப்போறது துக்கம்னு தெரியறது ஹிருதயம் சுகப்படுறதுன்னா வரப்போறது அப்ப சத்தியமாவே இருந்துட்டு பண்றா அப்படின்னா சுகமே ஆகட்டுமே என் மனசு சந்தோஷமா இருக்கிற மாதிரி வரப்போறதும் சுகமா இருக்கட்டும் கஞ்சுகி கஞ்சுகி ஏஷஹ தேவ்யாசஹ தேவஹ திஷ்டதி உபசர்பதாம் பவத்யம் அது தேவ்யாசஹ தாரிணியோட கூட தேவஹ அக்னிமத்ரன் உட்கார்ந்துட்டிருக்கார் உபசர்பதாம் நீங்க ரெண்டு பேரும் போங்கோ இது உபே உபசர்பதஹ ரெண்டு பேரும் கிட்ட போற மாலவிகா பரிவராஜிகா ச சேத்யௌ த்ருஷ்ட்வா பரஸ்பரம் அவலோகயதஹ இங்கதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இன்டிகேஷன் தட் மாலவிகாவுக்கும் பரிவராஜிகாவுக்கும் ஏற்கனவே ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு அந்த குறிப்பு தெரியல இல்லையா மாளவிகா பரிவராஜிகாவும் சேட்டியோ திஷ்டுவா அந்த ரெண்டு கலை பெண்கள் இருக்காள் அவ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு பரஸ்பரம் அவலோகையதா ஒருத்தர் ஒருத்தர் இங்கேதான் பாத்துக்கிறா சோ நமக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸ் விச் இஸ் கம் டு நோ தட் இவா ரெண்டு பேருக்கும் ஒரு பூர்வ சம்பந்தம் இருந்திருக்கணும் அது என்னங்கிறது பின்னாடி தெரிய போறது உபே உபே பிரணிபத்யா

கலாயாம் அபிவினீதே பவத்யம் இன்னொரு ரீடிங்ல என்னன்னா நிஷீததாம்னு ஒரு ரீடிங்கும் இருக்கு அப்போ உப உபவிஷதான் இருக்கு உப உப உபே உபவிஷ்டேன் இருக்கு அப்ப நிஷீத தாம்னா உட்காருங்கோ அப்படின்னு ராஜா வாயால சொல்றது இல்ல வெறும் ராஜாக்னியான் இருந்ததுன்னா ஜெஸ்டர்னால அபிநயத்தினால சொன்னாருன்னு எடுத்துக்கணும் கசியாம் கலாயாம் எந்த கலையில் பவத்தியோ நீங்க ரெண்டு பேரும் அபிவினீதே இந்த பவதிங்கிறது ஒரு ஆனரஃபிக் சொல்றோமே இல்லைன்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த இடத்துலயும் ராஜா வந்து ஒரு வேலையாட்கள்னு நீங்க அப்படின்னு சொல்றாரா தெரியலையே ஒரு ஒரு கேன் பி கேடர்ஸ் ஆஃப் அட்ரஸ் தோன்றது துவம் பவதி எல்லாம் ஒண்ணுதான் அங்க புளூரல்ல யூஸ் பண்ணணும் மரியாதை சொல்லணும்னா ஏன்னா இப்ப பரிவராஜிக்காவையும் அவர் பவதிங்கிறார் அதனால சொல்ல தெரியல ஓகே கஸ்யாம் கலாயாம் எந்த கலையில் அபிவினீதே கற்று எந்த கலையில் உங்களுக்கு ஒரு தேர்ச்சி இருக்குன்னு கேக்குறேன் அவர் எதுல நீங்க வந்து கத்துண்டிருக்கீங்க சங்கீதே அபியந்தரே ஸ்வஹா சங்கீதத்துல நாங்க வந்து கத்துண்டிருக்கோம் அத அவர் அத அந்த பயிற்சியில் நாங்க ஈடுபட்டிருக்கோம் ராஜா உபாயனம் தானே அப்போ ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் வந்து ராஜா சைடுக்கும் இன்னொருத்தர் ராணி சைடுக்கும் அதனால தேவி உனக்கு இதுல இருந்து யாராவது ஒருத்தரா அந்நரான ஐதர் ஆர் யாராவது ஒருத்தரை நீ வந்து ஏத்துக்கோ உன்னுடைய பரிஜனங்கள்ல தேவி மாலவிக்கே

உண்மை தெரியிறது ரெண்டு பேரும் மாளவிகாவை பார்த்த உடனேயே அவள் ரெக்கக்னைஸ் பண்ணிடுறா ஆஹோ பர்திருதா இருக்கே இளவரசி இது அதனால பிரணம்யா நமஸ்காரம் பண்ணிட்டு ஜெயத்து ஜெயது பர்திருதா இருக்கே அது அவளுடைய ஒரு வழக்கம் தானே அப்படின்னு ரெண்டு பேரும் தயாசகா மாளவிகாவோட கூட பாஷ்பம் விற்கிறதா கண்லேருந்து ஜலம் வருது அவளை இத்தனை நாள் கழிச்சு அவள் இப்போ இருக்காளா போயிட்டாளான்னே தெரியாம இருந்தது இப்போ கண்ணில் பட்டுட்டா அதனால அப்படியே ஜலம் ம் சவே ச விஸ்மயம் அவலோக்கயந்தி ஏ பர்திருதாரிகை இளவரசின்னு சொன்ன உடனே இத்தனை நாள் பரிஜனங்குற ஒரு போஸ்ட்ல இருந்தவ இன்னைக்கு வந்து இளவரசின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் அதனால பாக்குறா ராஜா ராஜா கே வா பவத்யோ காவா நீங்க ரெண்டு பேர் யாரு இவ யாரு உபே பர்தா ஏஷா அஸ்மாக்கம் பர்திருதாரிகா உம் இவ எங்களோட இளவரசி சோ க இயம்ங்கிறது மாளவிகாவ சொல்றது ஆஹ்

அக்னிமித்ரனினால் விஜய தண்டைகி வெற்றிப்படைகளை கொண்டு விதர்பநாதம் விதர்பதேசன் ராஜாவான அந்த யக்ஞசேனானவன் வசீகிருத்திய அடக்கப்பட்டு பந்தநாது மோசித்தா மாதவசேனனானவன் அந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவனான குமாரஹா மாதவசேனஹா நாம மாதவசேனங்கிறவனை நீங்க விடுவிச்சேளோ இல்லையோ

கதம் ராஜதாரிகா ஐயம் ஐயோ அரசனுடைய பெண்ணாய்வ இளவரசி ஆய்வ சந்தனத்தை வந்து பாதுகா உபயோகேன அப்படின்னா சந்தன மரத்தை வெட்டி அதனால வந்து பாதரக்ஷா பண்ணி நான் வந்து அதை கெடுத்துட்டேனே அப்படிங்கிறா செருப்பு சந்தன மரத்தை வெட்டி செருப்பா திச்சுட்டேனேங்கிறான் சோ எப்படி இவள வந்து சந்தனம்ங்கிறது மார்புல வைக்க வேண்டியது பூசிக்கொள்ள வேண்டியது சந்தனம்ங்கிறது இல்லையா சந்தன அந்த சந்தன கட்டைய வந்து பாதுகா உபயோகேன செருப்பாக செருப்புங்கிற ஒரு உபயோகத்தினால் தூஷிதம் அத வந்து மீன்ஸ் இவளை வந்து ஒரு பணியாளா வச்சுருக்க கூடாது இவளை வந்து ஒரு மரியாதையோட உக்காத்தி வச்சிருக்கணும் மாணவிகாவை பார்த்து கேக்குற நீ எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஏற்பட்ட வந்த இந்த அத்தரபவதிங்கிறது மாணவிகாவை பார்த்து

மா ஆர் மாதவசேனனோட அப்பான்னு எடுத்துப்போம் சரியா அந்த அப்பானுடைய தாயாத வம்சத்தில் தாயாத தாயாதியாக இருக்கக்கூடியவனால் வசங்கத்தே அடக்கப்பட்ட பர்திருதாரகே இளவரசன் மாதவசேனன் அந்த சமயத்தில் ஸோ பர்திருதாரகே மாதவசேனே பர்திரு தாயாத வசங்கத்தே சதி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் அன்மயம் சோ இளவரசனான மாதவசேனன் அரசனோட தாயாதனான யக்ஞசேனனு அடக்கத்துக்கு வந்த பொழுது தசிய அமாத்தியேன மாதவசேனசிய அமாத்தியேன அவனுடைய மந்திரியினால் ஆர்ய சுமதினா அந்த மந்திரிக்கு பேரு சுமத்தின்னு பேரு அந்த சுமதியினால் அஸ்மாதிருஷம் பரிஜனம் உஜித்துவா எங்களை போல இருக்கக்கூடிய எங்களை போலங்கிற நாங்கள்லாம் ரெண்டாவது ரங்கு மூணாவது ரங்குன்னு எடுத்துக்கணும் இல்லையா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பணியாட்கள் ஏஷா மாளவிகா ஆனீதா கொண்டு வரப்பட்டாள் எப்படியாவது எஸ்கேப் பண்ணணும்னுட்டு இல்லையா அதுதான் எனக்கு தெரிஞ்சது தானே ததஸ்ததா பிறகு என்ன

ஒரு யோகா குரல் வளம் போல இருக்கே அப்படின்னு கேக்குறான் வந்து பண்டித கௌஷிகின்னு போட்டிருக்கோம் இங்க வந்து பரிவராஜிகான்னு போட்டுன்னு இருக்கு பண்டித கௌஷிகின்னு அவளுக்கு பேரு பரிவராஜிகா வேஷத்துல இருக்கக்கூடியவள் அது அவ வந்து அந்த காயா இது கஷா கஷாய வஸ்திரம் எடுத்துன்ருக்கா சன்நியாசி வே இது எடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிறது ஏன்னு தெரியும் மாலவிகா நனுஷா ஏவா அவதான் அப்படின்னுட்டு சொல்கிறா பண்டித கௌஷிகி தான் இது சந்தேகமே வேண்டாம் உபே யத் யதிவேஷதாரிண்யா ஆரிய கௌஷிகி

ராஜா கதம் ஆப்தவர்கோயம் भगवत्याஹ ஆ எப்படி உங்களுக்கு भगवत्याஹா அயம் ஆப்தவர்கஹ பண்டித கௌஷிகீக்கு இந்த ரெண்டு பெண்கள் மாளவிகா எல்லாரும் ஆப்தவர்கஹ ஆப்தன ஒரு க்ளோஸ் க்ளோสนெஸ்ங்கற स्नेहவர்க்கத்துல இருக்கக்கூடியவா தெரிஞ்சவளாய் வார ரெண்டு பேரும் அப்படின்னு கேக்குற பைவராஜிகா ஏவமேத ஆமா அப்படிதான் உம் லோஷக

சோ வயச வைக்லவியம் ஒரு துக்கத்தோட ஒரு கஷ்டத்தோட அவ சொல்றா தாவத் ஷ்ரூயதாம் சரி கேளுங்கோ மாதவசேன சஜிவம் அந்த ஆரிய சுமதிங்குறவர் இருக்காரு மாதவசேனனுடைய மந்திரி அவரை வந்து என்னுடைய அண்ணான்னு தெரிஞ்சுக்கோங்கோ அக்ரஜம் சுமதிம் அவகச்ச தெரிஞ்சுக்கோங்கோ உம் ராஜா உபலக்ஷிதம் சரி உப உபலக்ஷித்தம்னா புரிஞ்சது அப்புறம் உம் பரிவராஜிகா சாஹா விதிஷாகாமி விதிஷாகாமினம் அனுப்பிரவிஷ்டா ச அதாவது ஆர் சுமதி அவர் என்ன நினைச்சார் இந்த பெண்ணை வந்து யாரு இமாம் மாளவிகாம் அவ எப்படி இருக்கா அவளுக்கு அப்ஜெக்டிவ் என்ன ததாகதிராத் அண்ணாக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேங்கிறதுனால இந்த பொண்ணை வந்து என்னோட கூட உங்களோட ஒரு சம்பந்தம் வச்சுக்கணுங்கிறதுனால ஏன்னா ஒரு பெரிய ராஜாவான் மோர் பவர்ஃபுல் கிங் அவனோட சம்பந்தத்தினால இப்போ வந்து இப்போ தொலைச்ச ராஜ்யத்தை மறுபடியும் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில அவர் அனுப்பச்சர் யாரோடனா பதிக சார்தம் வலுபோக்கர்கள் நிறைய பேர் இருந்தா விதிஷா நகரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களோட இவளையும் என்னையும் சேர்ந்து அனுப்ப்சர் ஆரிய சுமதி பாருங்க இமாம் இந்த மாளவிகாவை அவ எப்படி இருக்கா ததாகத்திராத் ததாகத்த அவ்வாறு ஒரு நிலைமையை அடைந்த அண்ணனை கொண்டவள் எவ் அவ்வாறு நிலைமைங்கிறச்சே பர்த்ரு தாயாத வசங்கதா சா வசங்கத்தே மாதவசேனே சதி அப்படிங்கறச்சி மாதவசேனன் அந்த யக்ஞசேனால பிடிபட்டு இருக்கும் பொழுது அப்படி அண்ணனை கொண்ட இவள் இந்த மாளவிகாவானவள் அவளை சஹா ஆரிய சுமதி மயாசார்தம் என்னோட கூட அபவாகிய அபவாகியன ஆஹ் அஹ் எப்படி அந்த அது தமிழ்ல எப்படி சொல்றது உம் அபகரிச்சுன்னு சொல்ல முடியாது ரகசியமாக வெள்ள கலப்பிண்டு பவத் சம்பந்த அபேக்ஷையா உங்களோட ஒரு சம்பந்தம் வச்சுக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பினால் பதிக சா விதிஷா காமினம் பதிக விதிஷா நகரத்தை நோக்கி செல்கின்ற பதிக சார்த்தமாக இருக்கும் ஆக்கும் ஒரு நிமிஷம் ஆமாம் பதிக சார்த்தம்னு இருக்கும் ஏன்னா பதிக்க சார்த்தம்ங்கிறச்சி சார்த்தவாக ஆன இப்போ வழியில் போகக்கூடிய வணிக கூட்டம் மர்ச்சன்ட் கூட்டங்கள்லாம் வந்து இந்த கேரவேன் போகும் இல்லையோ அந்த கேரவேனுக்கு பதிக சார்த்தம்னு பேர் அந்த வழியில் போகக்கூடிய ஒரு கேரவேன் அது வந்து விதிஷா நகரத்தை நோக்கி போகிறதுங்கிறதுனால அதுக்குள்ள அனுப்பிரவிஷ்டகா அவர் நுழைஞ்சர் எங்களையும் அழிஷின்ட்டு இ இவளை இவளையும் என்னையும் கூட அவரும்

அந்த வியாபாரி கூட்டம் இருக்கு போன உடனே அவர்கள் வழியில ஒரு அடவி காடு அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சுடுத்து போற வழிதானே நடுவுல காடு இருக்கும் அந்த காட்டுக்குள்ள இப்ப நுழைஞ்சுட்டா ராஜா அப்புறம் வேற என்ன தூணீர परिवर्त्त बुझान्तरालम बुझान्तरालम uh, आपार्शनी तो नीरा पट्टा परिवर्त्त बुझान्तरालम आपार्शनी लंबी शिक्षी पिच्छा खलाप अधारी कोदन्ड पाणी विनिदत प्रतिरोधकानाम आपादा दुष्प्रसाहम आविर्भूत अनीकम, अनीकम हाँ अंग प्रतिरोधकानाम अनीकम आविर्भूत मेन सेंटेंस அங்க நாங்கள் வந்து காட்டுக்குள்ள நுழைஞ்சோம் நுழைஞ்ச உடனே அங்கே வந்து பிரதிரோதகானாம் பிரதிரோதகான வழிபறிக்கிறவர்கள் இந்த வழிபறி கொள்ளைக்காரன் போனோம் இல்லையோ அதுதான் பிரதிரோதகான ஸோ இந்த எல்லாம் வழிபறி கொள்ளைக்காரர்களுடைய ஒரு அநீக்கம் கூட்டம் ஒரு சேனை அந்த சேனையானது ஆவிரபூத்து அங்க அங்கே அப்படியே தோன்றிற்று ராபர்ஸ் ராபர்ஸ் விட ஹைவேமேன் ஏன்னா பிரதிரோதகான வழியை தடுக்கிறவா அப்போ ஹைவேமேன் தானே வந்து உங்களுக்கு யாரு வீட்டுக்கு வந்தாலும் உள்ள போய் நுழைஞ்சு அடிக்கிறவன் இவெல்லாம் வந்து வழியை வந்து தடுக்கிறவா அதனாலதான் பிரதி ரோதகிறோம் டெக்காய்ட் ஆமா உம் அதுதான் வழிவழி வழிபறி கொள்ளை இதுவாரு கொள்ளைக்காரன் உம் அது மாதிரி ஜென்ரலி வந்து உங்களுக்கு திருடன் தான் திருடன் கல்வன் எல்லாம் அதுதான் இந்த வழி வழிவரி கொள்ளைக்காரன் போ பிரதினாம் அணீக்கம் அவளுடைய சேனையானது ஆவிரபூத் தங்க தோன்றினது அது எப்படி இருந்ததுன்னு விட்டு அந்த அணீக்கம் அந்த சேனையை டிஸ்கிரைப் பண்ற எல்லாம் அந்த சேனைக்கு தான் அப்ஜெக்டிவா போறது நபுன்சகலிங்கத்துல துணீர இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பயானக்க ரசம் எல்லா ரசங்களும் வரணும் ஒரு ஒரு காவியத்துலங்கிறதுல வந்து அதாவது எல்லா ரசம்னா நாட் பீபத்சம் இது அத்தனையும் வரணுங்கிறது இல்லை இதெல்லாம் அங்க ரசம் நடுவுல ஒரு ஒரு வரணுமே ரொம்ப அப்படியே சுங்காரமே இருந்துட்டு இருந்ததுன்னா தகட்டி போயிடும் அதனால நடுவுல கொஞ்சம் உப்பு பண்டத்தை சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த சக்கர பொங்கல் தான் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஒரு கார கூட்டு வேணும் நடுவுல அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஒரு பயானக ரசம் வேணும் இல்லையா ஸோ தூணீரை பட்ட பரிபத்த புஜாந்தராளம் அவளுடைய புஜ அந்தராளம் இந்த செஸ்ட் மார்பு எப்படி இருக்குன்னு ரெண்டு புஜங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்தராளம் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் வந்து மார்பு இந்த மார்பில் வந்து பின்னாடி கட்டி இருக்கிற தூணீரை அம்பரா துணி அம்புகள் வைக்கக்கூடிய அந்த குவிவர் இருக்கு அதனுடைய பட்ட துணியானது அதனால் பரிபத்த கட்டப்பட்ட புஜாந்தராளம் மார்பை கொண்டவர்களாக இருக்கும் அந்த அநீகம் அந்த சேனையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பின்னாடி வந்து ஒரு அம்ரா துணி வச்சுருக்கா அது பான பானகோஷம் அந்த தூணீரம் வந்து எப்படி இருக்குன்னா அதனுடைய பட்டம் அதை வந்து ஷோல்டர்ல கட்டிக்கணும்னு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு துணி வரணும் இல்லையோ அந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய துணிக்கு பட்டன்னு பேரு நல்ல ஒரு பட்டி மாதிரி அது ஃப்ரண்ட்ல வருது அதனால் கட்டப்பட்ட பரிபத்த அல்லது பரிணத்த ரெண்டுமே ரீடிங் இருந்ததுன்னா அதனால் தயாராக இருக்கக்கூடியவர்கள்னு எடுத்துக்கணும் பரிணத்தன பரிபத்தன்னு இருந்ததுன்னா கட்டப்பட்ட கட்டப்பட்டராளம் மார்பு பகுதியை கொண்ட அநீகம் சேனை ரெண்டாவது அஹ் இந்த மயில் தோகையை வந்து வச்சிருக்கா கையில அந்த மயில் தோகை வந்து ஆபார்ஷ்ணி லம்பி ஆபார்ஷ்ணி பார்ஷ்னிங்கிறது ஹீல் குதிகால் வரையில் ஆஷனி குதிகால் வரையில் லம்பி தொங்குகின்ற சிகி பிச்ச மயிலின் தோகை அதனுடைய கலாப கூட்டம் அதை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அநீகம் அப்படின்னா ஒரு ஒவ்வொருத்தரும் கையில வந்து மயிலனுடைய ஒரு மயில் தோகையை வந்து அப்படியே கட்டி வச்சுட்டு இருக்கா எவ்வளவு கொடூரமாக இருக்கணும் வா எத்தனை மயில வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படி கையில வந்து அவ தூக்கின்னு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கொத்த குரூரம் அந்த குரூவல்ட்டியை காமிக்கிறதுக்காக அது அண்ட் தயாரா அந்த அம்பரா தூணி இருக்குன்னா எப்ப வேணாலும் அவ வந்து கொல்றதுக்கு ரெடி கொதண்ட பாணி கையில வில்லு இருக்கா வினதத்து சந்தம் போட்டு வேற இருக்கா சாதாரணமா வரல புடுறா கொல்றா அந்த மாதிரி ஒரு இந்த வினதத்துங்கிறது எனக்கு வந்து காதம்பரி ஞாபகம் வருது பிருகத் காதம்பரியில ஒரு ஃபுல் பேராகிராஃபில் போடுவார் இங்க பாரு இங்க வந்து ஒரு மிருக கூட்டம் இருக்கு அங்க அவளைப் பிடி இங்கே இவனை பிடி அப்படின்னு அவர் வந்து அப்படியே வரிசையாக டிஸ்கிரிப்ஷன் எழுதுவார் அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னாங்கிறது சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் இதோ மிருககுலம் இதோ சிம்மகுலம் அப்படின்ண்டு இதக குலம் அப்படின்னு அந்த வேட்டையாடுற வாழ்னுடைய சத்தத்தை வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அதில் அது ஸ்பேஸ் ஜாஸ்தி உங்களுக்கு விளையாட்டு மைதானம் மாதிரி பெரிய கிரவுண்ட் அந்த கத்தியம்ங்கிறது நிறைய எழுதலாம் இங்கே வந்து அந்த வினதத்துங்கிற சத்த இப்போ அந்த ஒரு வேர்டை வச்சுட்டு நம்ம அவ்வளோ புரிஞ்சுக்கணும் அங்கே பின்னாடி அத்தனை சத்தம் போட்டுட்டே இறங்கக்கூடிய பிரதிரோத காணம் இன்னொன்னு ஆபாது துஷ்பிரசகம் ஆபாத மேலோட்டமா பாக்கிறச்சேயே உன்னிப்பா கவனிக்கணுங்கிற அவசியம் இல்ல சில பேர் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா அந்த கண்ணை பார்த்த உடனே அவளோட குருவெலிட்டி தெரியும் சில சமயம் அப்பதான் நமக்கு பயம் வரும் அது வரைக்கும் டிரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சாதுவா இருக்காளே ரொம்ப நல்லவாளா இருக்காளே அப்படின்னு நினைச்சுப்போம் அந்த மாதிரி இல்லை இங்கே எப்படின்னா ஆப்போசிட் ஆபாத்த ஆபாத்தனா அப்படி மேலோட்டமா பார்க்கறச்சேயே துஷ்பிரசகம் பொறுக்க முடியாத ஒரு அப்பியரன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபஸ்ட் சைட்டே அவளுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அநீக்கம் பிரதிரோதகான அரி அநீக்கம் அந்த கொள்ளைக்காரர்களின் ஒரு சேனையானது ஆவிரபூத் அப்படி வந்து நின்னது மாளவிகா பயம் ரூபயத்தி மாளவிகாவுக்கு ஒரு டென்ஷன் அது அது கேட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கு பயம் இந்த பயானக ரசம்ங்கிறது என்னன்னா இவாளுடைய ஒரு அப்பியரன்ஸ் மத்தவாளுக்கு அதை கேட்ட உடனேயே நமக்கு வரக்கூடிய அந்த பயம் தான் அந்த ரசம்ங்கிறது அல்லது இங்க பா வந்து பயத்தை காமிக்கிறான்னுட்டு போடுறோம் இல்லையோ ஸோ எல்லாருமே ஒரு நிமிஷம் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தேவி தாரிணி எல்லாருக்குமே ஒரு அந்த டிஸ்கிரிப்ஷனை கேட்ட உடனே அவளுடைய அபிநயத்தினால ஆடியன்ஸை அனுபவிக்கிறது அந்த ரசம் तूणीरपट्टपरिणद्धभुजान्तरालम् आपार्ष्णि लम्बि शिखि पिच्छकलापधारी कोदण्डपाणि विनदत् प्रतिरोधकानाम् आपातदुष्प्रसहम् आविरभूत् अनेकं नेक्स्ट् विदूषकः அதிக्रांतம் நீ பயப்படாதேங்கற விதுஷகன் உடனே அது நோட் பண்ணி மா비பேஹி நீ பயப்படாத அதிக्रांतம் நடந்து போன விஷயத்தை தான் அவ சொல்றா தத்தரபவதிங்கறது பண்டித கௌஷகி அவ கௌஷகி வந்து நடந்து போன விஷயத்தை தானே கூறறா ராஜா

தஸ்கரைஹி பராங்முகி பூதாகா முகூர்த்தம் ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள ஒரு க்ஷணத்தில் என்னதான் இருந்தாலும் இவாளுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவ்வளவு தூரம் ஏதோ இந்த ஒரு கேரவேனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்துருக்கா அவள்லாம் பார்க்கறது அந்த குரூல்டிக்கு மேட்ச் பண்ண முடியாது இந்த வியாபாரியோட யோத்தாரகான்னா சண்டை போடுறவா ச இருந்தாலும் வியாபாரிகளுடைய யோத்தாரகா சண்டை போடுபவர்கள் தஸ்கரை அந்த கொள்ளைக்காரர்களினால் பராங்முகி பூத்தாக திருப்பி அடிக்கப்பட்டார்கள் துரத்திவிடப்பட்டார்கள் அர்த்தம் முகத்து திருப்பிண்டு போயிட்டாட்ட

பராபிபவ காதராம் வர்த்துரு பிரியா பிரியை வர்த்து ஆந்திருண்யம் அசுபி கதா இதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா சுமதி அல்லது மத் சோதர்யஹான் இருக்கு என்னுடைய அண்ணா சுமதிங்கிறவர் இவள ப ரக்ஷிக்கணுங்கறதுக்காக தன் உயிரையே விட்டார் உயிரை விட்டு தன்னுடைய அரசன் அந்த லார்ட் மாதவசேனனுக்கு ஆந்திருண்யம் அசுபி ஆன்றிண்யம் கதகா ஆண்டண்யம்னா வந்து தன்னுடைய அந்த கடனை தீர்த்தார் செஞ்சோற்று கடனை தீர்த்தார் ஸோ அந்த அமாத்தியன் போயிட்டார் ஸ்லோக அர்த்தத்தை பார்ப்போம் துர்ஜாத்தே துர்ஜாத்தே துக்கமான இந்த ஒரு விபத்தி ஆபத்தில் இந்த ஒரு விபத்தவு துர்ஜாத்தேங்கிறது துர்ஜாத்தம் என்ன ஒரு கஷ்டமானது ஏற்பட்டதோ அந்த கஷ்டத்தில் அந்த விபத்தி ஆபத்தான நிலைமையில் இமாம் இவளுக்கு பராபிபவ காதராம் மற்றவர்கள் இவளை ஆக்கிரமிப்பாளோ அப்படிங்கிற காத்தரத்துவம் ஒரு பயத்தினால் பயத்தை கொண்டவளாக இவளை இந்த மாளவிகாவை பரீப் சுகு பரீரட்சித்தும் இச்சுகு அவளை வந்து காப்பாற்றுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டவரான அந்த சுமதிஹி இது வந்து சுமதிக்கு அப்ஜெக்டிவ் பரீப் சுகுங்கிறது பிரதம பக்தியில் இருக்கு ம் இந்த க ஆபத்தில் பர அபிபவ மற்றவர்கள் இவளை இவளை கெடுத்துருவாளோ இல்ல இவளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துருவாளோ இவளை ஆக்கிரமிச்சுடுவா அப்படிங்கிற பயத்தினால இமாம் இவளை பரிசுகு ரஷிப்பதற்கு ஆசை கொண்டவராக பர்த் பிரியகா அரசனிடம் பிரியத்தை கொண்டவர் மாதவசேனன்ட்டு ரொம்பவும் பிரியனோட இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணா பிரியகி அசுபிகி தனக்கு பிரியமான உயிர்களினால் அந்த பிராணன்களை கொண்டு ஆன்றி பர்துஹூ ஆண்டண்யம் கதகா அரசனுடைய ஒரு கடனை தீர்த்தவராக இருப்பதை அடைந்தார் அதுதான் லிட்ரல் மீனிங் அப்படின்னா கடனை தீர்த்துட்டார் இத்தனை நாள் வரைக்கும் அவர் போட்டு வளர்த்த அந்த ஒரு நம்பிக்கையை வந்து நான் ஹி வாஸ் ஃபீலிங் இண்டேடெட் ஹிஸ் அந்த டெட்டை வந்து இப்போ தீர்த்துட்டார் எதனால தன்னுடைய பிராணனை விட்டு தீர்த்தார் இல்லையா அப்படின்னா அந்த சண்டேல வந்து அதுக்கு மேலே ஹி குட் நாட் சர்வை பெட்டர் இவளை ரட்சிப்பதற்காக இமாம் துர்ஜாதே இமாம் பரிபவ பர அபிபவ காதராம் இமாம் பரிப்சு சர்திரு பிரியா சுமதி பிரியை அசுபி பர்திருஹு ஆண்ட்ருண்யம் கதா அப்படிங்கிறது ஆண்டண்யம் செஞ்சோற்று கடனை தீர்த்தார் கொண்டு சரியா ஆண்டண்யம் அசுபிஹி கதா அதோட இருக்கட்டும் இதுல வந்து அந்த கருணத்தையும் கொண்டு வராரு பாத்தியா சி ஸ்ங்காரத்துக்கு வந்து ஒரு நடுவுல ரிலீஃப் கொடுக்கறதுக்காக முதல்ல பயானகத்தை கொடுத்து அடுத்தது இங்கே கொரோனா ரசத்தையும் கொடுத்துடுறாரு அழகா தென் அடுத்து வர சுங்காரத்துக்கு அது வந்து இன்னும் அழகா இருக்கும் முடிக்கிறதுக்கு சரியா இருக்கும் மற்ற ரசங்களையும் கொண்டு வந்து அதை ரிலீஃப் கொடுக்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா பண்றாரு சின்ன டிராமாவா இருந்தாலும் அதுலயும் எவ்வளவு நம்மளால கொடுக்க முடியுமோ அத்தனைய கொடுக்குறாரு காளிதாசன் இட்ஸ் இஸ் கிரேட்னஸ் இருக்கட்டும்